வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது இன்ஸ்டன்ட் எலுமிச்சம்பழம் ஊறுகாய். ஸோ வரிசையாக எத்தனையோ ஊறுகாய் பார்த்துட்டு இது ஒரு ஊறுகாய் நம்ம பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு வந்து ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடே சாப்பிட பிடிக்காது. ஸோ கைரவசம் எதுவும் ஊறுகாய் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனடியாக இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் இது. தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த வெய்ய நாளில் நம்ம முக்காவாசி தயிர் சாதம் தான் எடுத்துப்போம். ஸோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தண்ணி விட்டுருணும். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது ஆட்லி வந்து ஒரு 5 எலுமிச்சம்பழம் தான் எடுத்துட்டுருக்கேன். பெருசாக அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பழமாக இருக்கிறதா ஒரு 5 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டுருக்கேன். இதுவே நல்லா இந்த கப்பால் ஒரு அரை கப் கிட்ட ஊறுகாய் வரும். நிச்சயமாக இது வந்து ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது ஒரு 15-20 நாள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ தண்ணி நல்லா தலைக்கிறது இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் அதில் போட்டுடலாம். ஸோ இந்த எலுமிச்சம்பழத்தோடு சேர்ந்து ஒரு 5-10 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டேன். இது எப்படி வந்துடுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா, இந்த பாருங்க, தோலி வெந்ததுனால தான் இது இந்த மாதிரி ஒரு வெடிப்பு வந்திருக்கு இதில். ஸோ இது கொஞ்சம் ஆறத்துக்கோசரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒத்துத்தர் வந்து மிளகா பொடி காரப்பொடி போட்டு பண்ணுவாங்க. என்னுடைய இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பண்ணி பார்க்குறேன்னா, மிளகா வத்தல், இதுக்கு தேவையான மிளகா வத்தல் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இதில் போடுவேன். ஒரு 15 மிளகா வத்தல் கிட்ட போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இது ஆறுனப்புறமா தான் இதை பொடி பண்ண முடியும். இதுவும் ஆறட்டும். கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி வேக வச்சோம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணலாம். இப்போது ஸோ நம்ம 5 எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதுக்கு நம்ம பொடி உப்பு தான் போட முடியும். வேறு எதுவும் கல் உப்புலாம் இதில் போட முடியாது. ஆனால் நீங்கள் இதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வாங்கி கட் பண்ணி கல் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊறுகாய் போடலாம். கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். இது எலுமிச்சம்பழம் கொஞ்சம் நல்ல புளிப்பு உப்பு உரப்பாக இருக்கும். கிடாரங்காயில் அவ்வளோ புளிப்பு இருக்காது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை ரெண்டுத்துக்கும். ஸோ இதில் உப்பு போட்டு வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். இந்த மிளகா வத்தல் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நம்ம மிளகா வத்தல் வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு மிக்சியில். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக பொடி பண்ணியாச்சு. இது வேறு ஒன்றும் இல்லை, வெறும் வரட்டு மிளகா அப்படி போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அருமா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான்
ஊர்காலே எல்லாருக்கும் நாக்கில் தண்ணி ஆகணும் இல்லை. இதை மாதிரிலாம் பண்ணிடணும்னா பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு கால் கப் கிட்ட எண்ணெய் விட்டுருங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன். கேட்குற எல்லோரும் ஒரு அஞ்சு எலுமிச்சங்காக்கே கால் கப் தேவையா அப்படின்னு சொல்லிட்டோம். இது இன்ஸ்டண்ட்டாக போடுறதுனால ஒரு கால் கப்பாவது எண்ணெய் இருந்தால் தான் ஒரு 15-20 நாளைக்காவது நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கே ப்ரிசர்வேட்டிவ் மெயினாக உப்பு எண்ணெய் இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ். இது அண்ட் காரப்பொடி இது மூணு தான் தாங்கும். அதனால் இது மூணையும் போடுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. ஊறுகாயோ உப்புக்காயோ அப்படிம்பா. ரெண்டாவது விஷயம் சொல்லவே சொல்லுவா இல்லையா, நாத்தனாருக்கு போடுற சாப்பாடும் நார்த்தங்காய்க்கு அதாவது ஊறுகாய்க்கு போடுற உப்பும் என்றைக்குமே வீணாக போகாதும்பா. இது வஜனம் புரிஞ்சவாளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாத்தனார்னா ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ். அவளுக்கு போடுற சாப்பாடு என்றைக்கு இருந்தாலும் அவள் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாள். ஊறுகாய்க்கு போடுற உப்பு வந்து எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நாள் நிறைய நாளைக்கு அது நன்னாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்பா. ஓ சும்மா நான் இந்த டைமில் சொன்னேன். இதில் ஒரு மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன். கடுகு நல்லா வெளிச்சத்து அடுப்பு அணைச்சிட்டேன். இந்த வெந்தயப்பொடி அது வந்து ஒரு டீஸ்பூன். எல்லாம் ரெடி. இது ஆல்ரெடி நம்ம நல்லா வறுத்தது தான். இது இந்த பொடி இதில் போடலாம். நீங்கள் எகெயின் இதை தூக்கி அடுப்பில் போட முடியாது, ஏன்னா கசந்து போயிடும். நம்ம இந்த காய்ச்சி வச்சுருக்கிற இந்த எண்ணெயை இதில் மிக்ஸ் பண்ணலாம். ஊறுகாய் ஜோராக வந்திருக்கு. பார்க்கறதுக்கே அப்படியே தேசத்தோடு சாப்பிட சாப்பிடுங்கிறது அப்படியே கமகமன்னு இருக்குது. அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக இந்த ஊறுகாய் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். ஊறுகாய் பிடிச்சவா எல்லாருக்கும் இந்த ஊறுகாய் கண்டிப்பாக பிடிக்கும். இன்ஸ்டன்ட் எலுமிச்சங்க ஊறுகாய் எதுவும் ஒன்றும் இதுக்கும் நார்மல் ஊறுகாய்க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இது என்ன ஜஸ்ட் ஒரு ஒன் டே வேணால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்த்தேன்னா நல்லா இதாகிடும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.